அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி இன்றைய திருக்குறள் வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி திருக்குறளுடைய பெருமையை பற்றி ஒன்று பார்த்துருவோம் அணு துளைக்காத மாளிகை ஒன்று வச்சிருக்காங்க அந்த மாளிகை பேர் கிரம்ளின் மாளிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிரம்ளின் மாளிகை அந்த மாளிகையில் இடம்பெற்றுள்ள ஒரே ஒரு தமிழ் நூல் நம்ம திருக்குறள் மட்டும்தான் ஒரே ஒரு தமிழ் நூல் வேற எந்த தமிழ் நூலுமே இல்லை இப்போ ரஷ்யால உள்ள கிரம்ளின் மாளிகையில் என்ன பண்ணிருக்காங்க தமிழின் பெருமையை போற்றும் வகையில் திருக்குறளை அங்க வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அதிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரம் பார்க்குறோம் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விருந்தினரை பற்றிய அதிகாரம் தான் இந்த விருந்தோம்பல் விருந்தினரை எப்படி உபசரிக்க வேண்டும் எப்படி உபசரிக்க கூடாது அப்படின்றதுக்கான அதிகாரம் தான் இது இதில் பார்க்கக்கூடிய முதல் திருக்குறள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விருந்து புறத்ததா தானுண்டல் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாற்று அன்று இருக்காங்க அதாவது அமில்தமே என்றாலும் அமில்தம் அப்படின்னா ஒரு இந்த உலகத்திலேயே ஒரு சுவையான பொருள் அதுவாவே இருந்தாலும் விருந்தினர் இருக்கும்போது நம்ம மட்டும் உண்ணக்கூடாது விரும்பின விருந்தினரை பார்க்க வச்சு என்ன பண்ணக்கூடாது நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது அப்ப இந்த உலகத்திலேயே சுவையான அமில்தமே என்றாலும் என்ன பண்ணுவோம் விருந்தினர் இருக்கும்போது நம்ம மட்டும் சாப்பிட்றது அது ஒரு விரும்பத்தக்க செயலா இருக்காது அப்படின்றதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம் அப்போ விருந்து புறத்ததா தானுண்டல் விருந்து புறத்த தா தானுண்டல் வந்த விருந்தினரை உட்கார வச்சுட்டு நம்ம சாப்பிட்றது சாவா மருந்தினும் சாவாம இருக்கக்கூடிய ஒரு மருந்தா இருந்தாலும் சாவாம இருக்கக்கூடிய ஒரு மருந்தா இருந்தாலும் நமக்கு சாவே இல்லாத மாதிரி ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தா இருந்தாலும் அதை நம்ம சாப்பிட்றது ஒரு விரும்பத்தக்க விஷயமா இருக்காது அப்படின்றதுதான் முதல் திருக்குறள் அப்ப அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மோப்பக்குலையும் அணிச்சம் மோப்பக்குலையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து இருக்காங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அணிச்சம் அப்படின்றது ஒரு மலர் அணிச்சம் அப்படின்ற ஒரு மலர் மோந்து பார்த்தா வாடிருமா அனிச்சம் அப்படின்ற மலர் என்ன பண்ணிடுவோம் மோந்து பார்த்தா வாடிரும் அது போல நம்ம வந்த விருந்தினரை லைட்டா முகத்தை சேஞ்ச் பண்ணி பார்த்தாலே அவங்களுடைய உள்ளம் வாடிவிடும் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அனிச்சம் அப்படின்ற ஒரு மலர் இருக்கு அந்த மலர் என்ன பண்ணிடுவோம் மோந்து பார்த்தாலே வாடி போயிரும் அது போல நம்மளோட முகம் லைட்டா மாறினாலே நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரோட உள்ளம் என்ன ஆயிரும்மா வாடி போயிருமா அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க மோப்ப குலையும் அனிச்சம் மோந்து பார்த்தா என்ன பண்ணிரும் குழையும் அப்படின்னா வாடிவிடும் அனிச்சம் மோந்து பார்த்தா அணிச்சம் என்னோம் வாடிவிடும் முகம் திரிந்து திரிந்து அப்புடின்னா லைட்டா வேறுபட்டு முகம் லைட்டா வேறுபட்டு நம்ம நோக்கா நோக்குனாலே நாயிரும் விருந்தும் போயிரும் அப்படின்றிருக்காங்க திருவள்ளுவர் அப்ப இன்னைக்கு நம்ம வே விருந்தோம்பல்ல இரண்டு திருக்குறள் பார்த்தோம் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் பாற்று அன்று அப்படின்றதையும் மோப்புக்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்ற திருக்குறளையும் பார்த்தோம் நன்றி வணக்கம்